ப்ரோ, இந்த பார்ட் டைம் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்குது. இதில் எது ப்ரோ பண்ணலாம் சொல்லுங்கள் ப்ரோ, என்னால் என்ன முடியுமோ நான் சொல்கிறேன். ப்ரோ, எம்எல்எம் நிறைய பேர் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, எம்எல்எம் நிறைய ரிஸ்க் இருக்குது, நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, சிக்கல் புடுங்கல்கள் நிறைய இருக்குது. ஓஹோ ப்ரோ, இந்த ட்ராப் ஷிப்பிங்கெல்லாம் இப்போ ஃபாரினில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ட்ராப் ஷிப்பிங் சூப்பர், பட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது. ப்ரோ, இந்த அமேசான் எஃபிஏ இதெல்லாம், அமேசான் எஃபிஏ ஓகே, நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தீங்க. ஓஹோ, இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? இருக்கவே இருக்குது அஃப்லியேட் மார்க்கெட்டிங். அஃப்லியேட் மார்க்கெட் ஓகே, இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் விற்கிறீங்க, விற்கிறதுலேருந்து ஒரு கமிஷன் உங்களுக்கு வருது, அதுதான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங். சேல்ஸுக்கு போட்ட வீடியோஸ் மாதிரி பார்ட் டைம் இன்கம்க்கு போன வீடியோஸ் போட போகிறேன், ஸோ ஸ்டே டியூன்ட். சீரியஸாவேவா? ஓ,